அரசியல் நமது பார்வையில் ஈரானுக்குள் நடத்தப்படவிருந்த மிக பெரும் கார் வடிகுண்டு தாக்குதல் முறியடிப்பு தீவிரவாதிகள் கைது ஈரானின் முக்கிய பகுதியை இலக்கு வைத்து தீவிரவாதிகள் நடத்தவிருந்த மிக பெரும் மனித வடிகுண்டு கார்குண்டு தாக்குதல் முறியடிக்கப்பட்டுள்ளது ஈரானின் ஹாமன் நகரின் ஒரு பகுதியில் தாக்குதல் நடத்திடும் முகமாக தகடு இல்லாத பேச்சோக்காரில் பயணித்துக் கொண்டிருந்த குழுவை ஈரானிய புரட்சிகர படைகள் துரத்தி பிடித்தனர் இராணுவத்தின் வருகையை அவதானித்த குழு கிராமப்புறம் ஒன்றுக்குள் நுழைந்தது எனினும் விடாது துரத்திய ஈரானுடைய படைகளினால் அதில் ஒருவர் சுட்டு கொல்லப்பட்டார் மேலும் நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் தாங்கி வந்த வடிகுண்டு கார்களும் மீட்கப்பட்டுள்ளன மேலும் பெருந்தொகையான ஆயுத தளவாடங்களும் மீட்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் இராணுவத்தின் ஆதரவுடன் செயல்படும் இந்த தீவிரவாத குழு ஈரானுக்குள் மிக பெரும் நாசகார வேலையை செய்திடும் நோக்குடன் இந்த குண்டு தாக்குதலை நடத்த முனைந்ததாக ஈரானுடைய இராணுவ பிரிகேடியர் ஒருவர் தெரிவித்துள்ளார் குறித்த குழுவில் கைது செய்யப்பட்ட நால்வரிடமும் ஈரான் ராணுவம் விசாரணைகளை நடத்தி வருகிறது ஈரான் மீது மிக பெரும் ஒன்றை நடத்திட நேட்டோ அமெரிக்கா இஸ்டெல் கூட்டாக முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன உக்ரைன் களத்தில் ஈரானுடைய கெமிக்காசி தற்கொலை விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளின் செயல்பாடு அதனால் ஏற்படும் பல இழப்புகள் காரணமாக நேட்டோ படைகள் துணறிய வண்ணம் உள்ளன அதனால் ஈரானுக்குள் பலிந்து மிக பெரும் நாசகார தாக்குதலை நடத்தும் முகமான உளவு வேலைகளை ஈரானுக்குள் ஆரம்பித்துள்ளதனால் அதனை உரிய முறையில் மப்பம் படித்த ஈரான் இராணுவத்தினரால் இந்த மிக பெரும் தாக்குதல் முறியடிக்கப்பட்டுள்ளதாக ஈரானுடைய பிரிகேடியர் ஜெனரல் எலிலியன் தெரிவித்துள்ளார் வடித்த கடும் யுத்தம் ஏவு அதிரும் உக்ரேன் சுட்டு வீழ்த்தப்பட்ட ஏவுகணைகள் விமானங்கள் உக்ரைன் நாட்டின் பல நகரங்களை இலக்கு வைத்து ரஷ்ய படைகள் கடந்த தினம் அகூரமான ஏவுகணை பான்பலி தாக்குதலை நடத்தினர் இவ்வாறு வீசப்பட்ட ஏவுகணைகளில் ஆறு கின்சல் ஏரோபாலிஸ்டிக் ஏவுகணைகள் ஆறு கலிபர் கப்பல் ஏவுகணைகள் இரண்டு உளவு விமானங்கள் ஒரு உலங்கு வானூர்தி உள்ளிட்ட பதினோரு கெமிக்காசிகள் விமானங்களை தமது பான்காப்பு படைகள் வெற்றிகரமாக சுட்டு வலுத்தியுள்ளதாக யுக்ரைன் பாதுகாப்பு படைகள் வளமை போன்று ஆரம்பித்துள்ளன உக்ரைனுடைய இந்த அறிவிப்புக்கு பின்னால் சேதங்களோ மலை போல குவிந்து காணப்படுகின்றன கட்டடங்கள் மேலும் விழுந்துபடுத்த ஏவுகணைகளால் அந்த கட்டடங்கள் பற்றி எறிகின்றன வீதிகள் கிணறு போல தோண்டி எறியப்பட்டுள்ளது அதிர வண்ணம் உள்ளது இவ்வாறான நிலையில் தொடர்ந்தும் அங்கு உக்கிரமான கடும் சண்டைகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன ரஷ்ய படைகளுடைய ஏவுகணைகளின் தாக்குதலின் வீச்சினால் உக்ரைனுடைய உள்கட்டுமானங்கள் பலமாக சிதைக்கப்பட்டுள்ளன முன்னோரி வரும் உக்ரைன் படைகளின் பிந்தள விநியோக ஆயுத சூட்டு வலிவை அளிப்பதிலேயே ரஷ்ய படைகள் குறுவைத்து தாக்கி வருகின்றன விண்வெளியில் இருந்து செய்மதியின் ஊடாக கண்காணிப்புகளை மேற்கொண்டு அதன் ஊடாக அகோரமான தாக்குதலை ரஷ்ய படைகள் நடத்தி கொண்டிருக்கின்றன கடந்த ஆறு வாரங்களாக உக்ரைன் களமுனையில் பாரிய தோல்வியினை உக்ரைன் படைகள் சந்தித்துள்ளன அது யுக்ரைன் படைகளுக்கு மட்டுமல்லாமல் மேற்குலக நாடுகளுக்கும் இணைந்த தோல்வியாகவே காணப்படுகிறது ரஷ்யா பயன்படுத்தும் புதிய வகை ஹைபர்சோனிக் ஏவுகணைகள் மற்றும் ஈரானுடைய ஏவுகணைகள் ஈரானுடைய கெமிக்காசி விமானங்கள் என்பனவற்றை முற்றுமுழுதாக தடுக்க முடியாமையும் அதனால் ஏற்படுகின்ற துல்லியமான தாக்குதலிலிருந்து தாம் தப்பித்து கொள்ளாமையினால் ஆயுத தொழிற்சாலைகள் ஏவுகணை மையங்கள் டாங்கி தரிப்பு மையங்கள் ஆயுத கிடங்குகள் என்பனவற்றை குருவைத்து அடிக்கின்றன இதனால் செய்வதறியாது யுக்ரைன் படைகள் திணறிய வண்ணம் உள்ளது மேற்கு நாடுகளின் அச்சுறுத்தல் பெலரசுக்குள் அணுகுண்டுகளை நகர்த்துகிறோம் ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் போட்டார் குண்டு மேற்குலக நாடுகளினால் எமக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் சதித்திட்டங்கள் அச்சுறுத்தல் காரணமாக எமது நாட்டையும் மக்களையும் காப்பாற்றும் நோக்குடன் நாம் எமது அண்டை நாடான பெலரசுக்குள் அணுகுண்டுகளை நகர்த்துகிறோம் என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் திடீரென பெரும் பாச்சல் ஒன்றை நடத்தி குண்டை அடித்துள்ளார் இவரது இந்த பேச்சு மேற்குலக நாடுகளை கொதிப்பில் உரிய வைத்துள்ளது ரஷ்யாவுக்கு பெலருஸ் துணை நிற்பதால் அந்த நாடு மீதும் பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன எனினும் தமது நண்பனாக தம்மருகில் ரஷ்யா ஜனாதிபதி புட்டின் நிற்பதால் அவருக்கான ஆதரவினை பெலருஸ் வழங்கி வருகிறது ரஷ்யாவின் இந்த அணுகுண்டுகள் பெலரசல் நகர்த்தப்பட்டதால் மேற்குலக நாடுகள் பதட்டத்தில் உறைந்துள்ளன எவ்வளையும் மீது மோசமான தாக்குதல் நடத்தப்பட்டால் அசாதாரண சூழ்நிலை உருவாக்கப்பட்டால் அவ்வளை எமது அணுகுண்டுகள் வெடிக்கும் என ரஷ்யா மீளவும் சூழறித்துள்ளது